அந்தணன் என்பவன் அறவோன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆறாவது பாவத்துக்கு அது 12வது பாவமாக போயிட்டு இருந்தால இயற்கையாகவே கொஞ்சம் ஏன்னா பொது ஆன்மீகவாதிகள் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகவாதிகள் இவங்களாம் வந்து எல்லா மனிதர்களும் சமம் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக இதை மறைந்த கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறைய காரகத்தை உத்து நோக்கும் போது மாத சம்பளம் மற்றவருக்கு அடிமையாக இருத்தல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் டெவலப் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு நல்ல பாவனையே சொல்லிட்டார். ஆனால் அதுலேயும் தீமை இருக்காது தான் இருக்கணும் சொன்ன மாதிரி கைத்து மேலே நடக்கிற மாதிரி இயற்கையாகவே இவ சாதாரண மனிதனை விட இவங்க தப்பு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு வந்துடும். ஏன்னா ஒரு துறையில் வந்து பெரிய சாதனையாளராக ஒருத்தர் ஆயிட்டு அதனால தான் இந்த ஆறாவது பாவம் என்பது வெற்றின்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கடினமானது. இது தலைகணம் அப்படின்னு சொல்லிடுவோம். தலைகணம் வந்துட்டு மற்றவனை மதிக்காமல் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அந்த ஆறாவது பாவம் கொஞ்சம் இடது பக்கமோ வலது பக்கமோ அந்த கயிற்றுலேருந்து கொஞ்சம் ஸ்லீப்பான கீழ் வந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழக்கூடிய அமைப்பு இதில். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மூணாவது பாவத்துடைய இயல்புக்கும் ஆறாவது பாவத்தையும் இருக்கிற இயல்புக்கும் நம்ம பார்க்கும்போது மூணாவது பாவங்கிறது ஸ்மார்ட் ஒர்க், ஒரு வேலையை எளிதாக முடிப்பதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆறாவது பாவம் அது மூணாவது பாவம் என்ன பண்ணுதுன்னா அது யாரோட போய் சேருதுன்னு பாருங்களேன். அதுக்கு ஜோடி என்ன பாவம்னா ஒன்பதாவது பாவம். இந்த மூணாவது பாவத்துடைய ஜோடி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்பதாவது பாவமாக தான் வருது. ஆகலாம் இது ஆறாவது பாவத்தோட ஒன்பதாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா மூணாவது பாவத்துக்கு ஓரளவுக்கு ஒம்போதுங்கிறது அவ்வளோ ஒன்றையும் இதுவும் இல்லை, நல்ல அமைப்பு தான் அது. ஒன்றையும் ஒரு நேர்மை நம்பிக்கை நாணயம் அப்படின்னு போகும்போது இந்த மூணாவது பாவம் அது ஜோடியாக இருக்குது. இதே ஆறாவது பாவத்துக்கு ஜோடி பாவம் வந்து 12, அது லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய பாவமாக போயிடுது. அதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த ஆறாவது பாவம் யாரை ஜோடியாக சேர்த்துக்குதுன்னா தன்னை தனக்கு தன்னை விட யார் வலிமை குன்றி இருக்காங்களோ அவங்கள ஜோடியாக சேர்த்து அப்போ தான் வேலை வாங்க முடியும். ஓகேங்களா, மூணாவது பாவம் அது இப்படி பார்த்தா அதாவது ஆறாவது பாவத்துக்கு 12வது பாவம் ஜோடின்னு சொல்லி 12க்கு 6 ஜோடின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து அந்த அந்த ஈக்குவலைஸே இருக்காது. ஏன்னா முதலாளி தொழிலாளி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஈக்குவலைஸே அப்படி இருக்காது, அது வந்து அந்யூக்குவலம் தான் சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஒற்றைப்படை பாவத்துக்கு அகம் சார்ந்த பாவங்க, ஒற்றைப்படை பாவத்திற்கு சப்தம பாவங்கள் ஒன்றை ஒன்றை கூட்டும், இரட்டைப்படை பாவத்துக்கு சப்தம பாவங்கள் ஒன்றை ஒன்றை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த ஆறாவது பாவம் 6 12ங்கிற விஷயத்தை தான் வந்து 12வது பாவத்தை தான் தனக்கு ஜோடியாக வச்சுக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா ஆறாவது பாவம் வந்து கொஞ்சம் உசந்து 12வது பாவத்தை வேலை வாங்குது. ஆனால் மூணாவது பாவங்கிறது என்ன பண்ணுதுன்னா 9வது பாவத்தை ஜோடியாக வச்சுக்கு. 9வது பாவங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட மென்மையான, இது வந்து வீக்கான பாவம் சொல்ல முடியாது. 9வது பாவத்துக்கு அறிவுன்றது லக்ன பாவம் சார், சுய அறிவுங்கிறது லக்ன பாவம். அப்போது மூணாவது பாவம் என்ன பண்ணுதுன்னா 9வது பாவங்கிறத ஜோடியாக வைக்கும்போது கிட்டத்தட்ட சுய அறிவு இருக்கிறால தான் ஜோடியாக வச்சுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 9வது பாவம் தனக்கு சமமான நபரே, ஏன்னா இந்த 3 9ங்கிறது சப்தம பாவத்தில் அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது கூட்டும் சொல்லுவோம். அதாவது ஒன்றோடு ஒன்று பகிர்ந்து கொள்வதால் தன்னுடைய அறிவை எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட அறிவை தான் வாங்கிக்குது, இதுதான் 3 9ங்கிறது. ஆனால் 6 என்பது ஒருத்தனை அடிமைப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் வந்து என்ன பார்த்து என்ன ஆகுதுன்னா அந்த 6வது பாவத்துக்கு இந்த ஜோடி சேரக்கூடிய அமைப்பு வீக்காகிறதால அங்கே தனிமை அப்படின்னு வந்தது. ஏன்னா 6 12 வந்து ஒன்று கொண்டு முரண்பட்டு இருக்கிறதால அங்கே வந்து சரியான ஜோடின்னு சொல்ல முடியாது. ஒரு வேலைக்காரியும் முதலாளியும் ஒன்றா ஒரு பெட்டில் படுக்க முடியாது, ஒன்றா சாப்பிட்றதே சில பேர் வந்து இதுவாக நினைப்பாங்க. அதுதான் இந்த 6 12 ஒரு அமைப்பு. ஆனால் 3 9க்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 3வது பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3வது பாவம் எந்த பாவத்தை கெடுக்குது அதையும் பார்க்கணும் இல்லையா. நம்ம 3வது பாவங்கிறது ரொம்ப அற்புதமான வகையில் 4 8 12ங்கிற 3 பாவத்தை அது கெடுக்குது. குறிப்பாக 4வது பாவத்துக்கு 12வது பாவமாகவும் 8வது பாவத்துக்கு 8வது பாவமாக இருக்குதுல. அப்போ 3வது பாவங்கிறது டோட்டலி ரிஸ்கே இல்லாத பாவனை. ஆனால் இந்த 6வது பாவங்கிறது என்ன பண்ணுதுன்னா 7க்கு 12வும் 11வது பாவத்துக்கு 8வது பாவமாகிடுது. 7 11ங்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவம். இந்த பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் தான் 6வது பாவம். அதனால்தான் 6வது பாவத்தை நம்ம என்ன சொல்கிறோம், தனிமை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தனிமை இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து குறைக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் 12 பாவத்தை நம்ம பார்க்கும்போது அகம் என்பது உயிர், புறம் என்பது சக்தின்னு பிரிக்கலாம். அதாவது சிவன் சக்தின்னு, சிவன் என்பது அகம் சார்ந்தது, சக்தி சக்தினா பராசக்தி என்பது புறம் சார்ந்தது அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த உயிர் அப்படியே விட்டுட்டாலும் முடியாது. அந்த உயிர் அப்படியே விட்டுட்டாலும்
அது முடியாது. அந்த உயிருக்குண்டான ஒரு உந்து சக்தி, இந்த உயிருங்கிறது இறைவன் கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த உந்து சந்தி எங்கே எடுக்க முடியும்னா நாம தான் உருவாக்க முடியும். கடவுள் உயிரை கொடுத்துட்டாரு. மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவாங்கிறதுனா பழைய கதை, அது எல்லா நேரத்திலும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை ஓகேங்களா. அது சும்மா ஆன்மீகவாதிகள் அப்படின்னும் போது அவங்க வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் உயர்த்தி சொல்லணுங்கிறதால மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. அவங்கவுங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அங்கங்கே அந்த சக்தி என்பதை எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக ஒருவருடைய எனர்ஜி அப்படிங்கிறதும் சக்தி தான், பணபலம் அப்படிங்கிறதும் சக்தி தான். அது எப்படி வச்சு பேசுகிறோன்னா நம்ம வந்து ஒருத்தருடைய பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் வச்சுக்கிறோம். ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக கூட்டங்கள் வந்து அவரை சார்ந்து வந்துடும். ஏன்னா இன்றைக்கி பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அதாவது நம்ம ஒரு வெறும் புகழ்ச்சியோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. அந்த வகை ஒன்றும் இல்லை. அரசியல் கட்சிகள கூட எந்த கட்சி நிறைய பணம் கொடுக்குதோ அதுதான் ஓட்டு போடுறாங்க. நமக்கு மிகப்பெரிய ரொம்ப நல்லவராக இருக்கிற தலைவர்களும் இப்போ இருக்காங்க. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர். எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மேலே இல்லை, சொந்த வீடுகளும் இல்லை. அவர் ஏதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நின்று நிற்க வச்சு ஜெயிச்சு வச்சுருங்க பாலாம், முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஆளுமை தன்மையெல்லாம் ரொம்ப நல்லவங்களுக்கு ஆளுமை தன்மை எங்கேயும் வராது. ரொம்ப நல்லவங்களை வந்து நம்ம எல்லாம் சொல்லுமே ஒழிய அந்த ஆளுமை தன்மைங்கிறது அவங்களுக்கு வராது. இந்த ஆளுமை தன்மை என்பது தான் இந்த 6வது பாவத்தில் வரது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் 3வது பாவத்தை நான் குறைச்சி சொல்லலை. அதாவது என்னென்னா 3வது பாவத்தில் நிறைய காரணங்கள் இருக்குது. இது எல்லாம் பொதுமக்களுக்கு, இந்த 3வது பாவத்தில் காரணங்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு செல்ஃபோன் வந்ததால் என்னென்னலாம் குறைஞ்சி போச்சுன்னா வாட்சி கட்டுறது குறைஞ்சி போச்சு. செல்ஃபோன் வந்ததால் செல்ஃபோன்ன்றதால் நியூஸ் பேப்பர் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. நிறைய விஷயங்கள் நெட்டில் வந்துடுது. டிவி பாகத்துக்கு குறைஞ்சி போச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் செல்ஃபோன் வந்ததால் இந்த 3வது பாகம் வரும்போது என்னென்னா நிறைய விஷயங்கள், நிறைய பொருள் நம்ம வாங்க வேண்டியதில்லை. எல்லாமே வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இலகுவாக வந்துடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம பயிற்சி மையத்துக்கு கூட 3வது பாகம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இப்போ என்ன ஒரு இந்த கடவுள் வந்து நேராக என்கிட்ட வந்து தம்பி உனக்கு 3வது பாகம் வேணுமா 6வது பாகம் வேணுமா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் 3வது ஆகிடுவா 6வது ஆகிடுவான்னு கேட்டால் நான் வந்து 3வது தான் கேட்பேன். ஏன்னா தகவல் தொடர்பு என்பது என்னுடைய துறைக்கு, நான் இருக்கிற துறை என்பது 5வது பாவம். அப்போ 5வது பாவத்துக்கு 3வது பாவம் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா என்னுடைய துறை வந்து அகம் சார்ந்த துறைங்கிறதால 3வது பாவங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. 3வது பாவத்தை நான் ரொம்ப விரும்புவேன். 6வது பாவத்து எனக்கு பிடிக்காத பாவத்தில் என்ன சொன்னீங்கன்னா 6வது பாவம் தான் எனக்கு 12வது பாவத்தில் பிடிக்கவே பிடிக்காதுன்னு தனியாக என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய மனசாட்சி பிரகாரம் நான் சொல்கிறது அப்படின்னா 8-12 கூட நான் ஒட்டுருவேன். 6வது பாவத்தையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்னுடைய மன இயல்பு. ஏன்னா நம்ம ஆன்மீகம் சார்ந்து இந்த மாதிரி போயிட்டதால் எல்லாரையும் சமமாக பாவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதால எனக்கு பிடிக்காத பாவத்தில் 8-12 கூட நான் அப்புறம் தான் சொல்லுவேன், 6வது பாவம் தான் எனக்கு பிடிக்க பிடிக்காது. ஏன்னா எல்லாரையும் சமமாக நடத்தணுங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டதால அது என்னுடைய தனிப்பட்ட இது. ஆனால் பொது இலக்குன்னு பார்க்கும்போது 6வது பாவமும் தேவைதான். ஏன்னா நம்ம ஒரு செயலை பிளான் பண்ணுறதுங்கிறது யோசனை, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இதெல்லாம் பிளான் பண்ணுறது எல்லாம் 3வது பாவம் தான். ஆனால் செயலில் இறங்கிட்ட பிறகு பின்வாங்காத அமைப்பு தான் வந்து இந்த 6வது பாவம். அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த திருக்குறள் சொன்ன மாதிரி இந்த செயலை இவன் தான் முடிப்பான், இவனால் தான் முடிக்க முடியும் அப்படிங்கிறது 6வது பாவம் தான் வந்து இது. அதாவது இதை பாரதியார் சொல்லியிருக்கார். பாரதியார் வந்து ஒரு புரட்சி கவிஞர். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா ரௌத்திரம் பழகு அப்படின்னு இருக்கார். இந்த ரௌத்திரம் பழகுனா என்ன இருந்ததுன்னா ரௌத்திரம்னா ரவுடிசம், அதாவது தனக்கு வரும் அவமானம் இழிவு இதை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு தன்மான உணர்ச்சி தான் அந்த ரௌத்திரம். அதான் ரவுடிசம் அப்படின்னு சொல்கிறோம். ரவுடிசம் அப்படிங்கிறது ரொம்ப இது அந்த மாதிரி கிட்டத்தட்ட பிரச்சனை வந்தால் கோவப்படு என்பது தான் ரௌத்திரம் பழகு. சமாதானம் ஆகுங்கிறது 3வது பாவத்தில் காரகம். சமாதானமே பண்ணிட்டு இருந்தால் அகம் சார்ந்த துறைக்கு எல்லாத்துக்கும் அந்த சமாதானங்கிறது நல்லதாக இருக்குது. திருமண வாழ்க்கைக்கு சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். அங்கே போய் கோவப்படக்கூடாது. ஆனால் வியாபாரம்னு வந்துட்ட பிறகு நாம் சில விஷயத்த கோவப்பட்டு தான் ஆகணும். நிர்வாகம்னு வந்துட்ட பிறகு ஒரு விஷயத்த கோவப்பட்டு தான் ஆகணும். நிர்வாகம், ஆட்சி, அதிகாரம் இது வந்தால் கோவப்பட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் இந்த ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் எப்போ ரொம்ப வசீகரம் ஒருத்தனுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்
மற்றவரை காட்டிலும் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் வேற மாதிரின்னு சொல்கிறான் பாருங்க, அப்போ தான் வந்தது, அப்போ தான் அவன் வந்து உயர்றான். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். திரைப்படத்துறையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக இந்த நூற்றாண்டில் யாருமே இல்லை அப்படின்ட்டு, இந்தியாவில் யாருமே இல்லைங்கிறது பொதுவாக ஃப்ரெஞ்சிலேயே இதோ இடத்துல வந்து உலகத்திலேயே மிக சிறந்த நடிகர்கள் மூன்று பேர், அதில் சிவாஜி கணேசன் ஒன்றுன்னு ஒரு புத்தகத்தில் அவருடைய ஃபோட்டோ போட்டிருந்தாங்கன்னு. இப்போ சிவாலிய விருது வாங்கும்போது எனக்கு கேள்விப்பட்டதான் ஞாபகம். எம்ஜிஆர்லாம் அந்த லிஸ்ட்லேயே வரவே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த நடிகர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லா வேஷத்தையும் நடிப்பார். எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பின்னாடி ஃபீல்டில் வந்தார்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன் நான். நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இலக்கணம்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு நபரை கொண்டாந்து நீங்கள் இடம் போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து எம்ஜிஆரை விட சிவாஜிக்கு தான் நிறைய மார்க்கு நல்லா அமையும். ஆனால் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய படம் ரொம்ப நாள் ஓடிச்சு, யார் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக முன்னேறான்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் தான். அதுக்கு காரணம் நம்ம நிறைய காரணம் சொல்லலாம், ஆனால் ஒரே காரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நான். எம்ஜிஆர் படத்தில் அந்த புரட்சி இருக்கும். எம்ஜிஆர் படத்தில், அதாவது எம்ஜிஆர் படத்தில் இருக்கிற கத்தி சண்டைக்கும் சிவாஜி படத்தில் இருக்கிற கத்தி சண்டைக்கும் வித்தியாசம் இருக்கும். எம்ஜிஆர் படத்தில் அந்த வீரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது சிவாஜி கணேசனை விட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15-20 வருடங்கள் அவர் வந்து வயசு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு. நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரில, அநேகமாக 10 வருஷமாவது அவர் சின்னவர் தான், அது சிவாஜி சின்னவர், எம்ஜிஆர் பெரியவர். இருந்தாலும் கூட அந்த படத்தில் வந்து அந்த நம்பியாரை கூட எம்ஜிஆரும் சிவாஜி ரெண்டு பேரும் சண்டை போட விட்டிங்கன்னா, சிவாஜியை விட எம்ஜிஆர் தான் நல்லா சண்டை போடுவார். மக்களுக்கு அதுதான் ஒரு ஒரு, அதாவது நம்ம இந்த உலகம் தோன்ற நாளிலிருந்து எப்போதுமே தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கும்போது அவன் தலைவன் ஆயிடறான். இதுதான் அந்த உலகத்தில் தலைவர்கள் தோன்ற அமைப்பே அப்படிதான். ஒரு தீய சக்தி ஒன்று இருக்கும், அதை அடக்க முடியல, எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான். அந்த தீய சக்திங்கிறது 8-12, அந்த 8-12 ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் தான் அந்த 2-6. அவனை யார் அடக்கிறானோ அவன் ஹீரோ ஆயிடுறான். சாதாரணமாக நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு நம்ம ஏரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு திருடன் சினிமாவிலே பாருங்கள், சினிமாவிலே ஒரு ஹீரோ அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா சண்டை போடணும், நல்லா எதிர்த்து பேசணும். வெறும் பாட்டு மட்டும் போயிட்டு பாட்டு மட்டும் பாடுறாரு, வெறும் ஹீரோனுடைய டான்ஸ் ஆடுறார் அப்படின்னாலும் கூட எந்த பெரிய ஹீரோவும் டெவலப் ஆகிறதுல. உதாரணத்துக்கு நடிகர் சூர்யா எடுத்திங்கன்னா, முதல்ல நடித்த ஒரு 7-8 படத்தில் வந்து அவர் சரியாக ஃபைட்லாம் பண்ண மாட்டார், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்லாம் நடித்தார். அதுக்கப்புறம் வரக்கூடிய சில படத்தை வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணும்போது தான் அவர் வந்து ஒரு ஹீரோ நிலைக்கு வந்தார். ரொம்ப ஈஸியாக புரியணுன்னா, நானே என் ஒய்ஃபை வந்து முத முதல்ல சினிமா பார்க்குற எனக்கு பழக்கம் அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் ரஜினிகாந்த் படத்தை மேலே ரொம்ப ஆர்வம்ன்றது பாட்ஷா படத்தை போய் பார்த்தேன். நான் என் ஒய்ஃபும் திருமணம் ஆகிட்டு முத படம் தான் அந்த படத்தில் வந்து இந்த ஆட்டோ தொழிலாளியாக இருந்து ரஜினிகாந்த் வந்து இந்த ஆனந்த ராஜ்கிட்ட அடி வாங்குவார். அடி வாங்கினே நான், எனக்கு ரஜினி ரசிகர் தான் ஓரளவுக்கு நான், ஒரு காலத்தில் எனக்கு பிடிக்கல படம், சரி எழுந்து போயிடலாம், என்ன தலைவர் இந்த மாதிரி அடி வாங்குறார், இதுக்கு மேலே படத்தை பார்த்து என்ன ஒன்றுமே ஒரு விறுவிறுப்பாக இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு இல்லவே இல்லை. அப்புறம் என் ஒய்ஃப் தான், இருங்க பணம் பைசா கொடுத்து வாங்கிட்டு பார்த்துட்டு போயிடுவோம், சும்மா பாருங்க அப்படின்னா, எனக்கு மனசே பிடிக்கல, அந்த படமே ஒரு விறுவிறுப்பாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் ரெண்டாவது வாட்டி அதே ரஜினிகாந்த் அவங்க தங்கச்சியை ஆனந்தராஜ் பிடிச்சி தள்ளும் போது அந்த ரத்தம் வந்து, அப்புறம் சண்டை போடுவார் பாருங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படத்துலேயும் ஒரு விறுவிறுப்பு வருது. இதுதான் 6வது பாவம். அது 6வது பாவங்கிறது ஒரு த்ரில்லான பாவம், தில்லான பாவம். எப்போதுமே நம்மளால் முடியாத விஷயத்தை ஒருத்தர் செய்யும் போது அவங்க மீது நமக்கு இயற்கையாக ஒரு ஒரு தலைவனாக கொண்டாடக்கூடிய ஒரு குணம் வந்துடுது. இதுதான் 6வது பாவத்துடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதை தான் நம்ம புரிகிற மாதிரி 7வது பாவம் சமம் அப்படின்னா 6வது பாவம் சமமற்றதுன்னு இல்லை, மேடு அப்படின்னு சொல்லுவோம். மேடுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒசரமாக இருக்கு இல்லையா, அதனால தான் நம்ம நிறைய விஷயத்தில் வந்து மேடையில் இருக்கிறவங்க அப்படின் போது 6வது பாவம், மேடைக்கு கீழே இருக்கிறவங்க 7வது பாவம். பொதுமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஆதரவு தான் 6வது பாவம் வருது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த மேடையில் இருக்கிற அந்த அமைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த 6வது பாவம் தான். அந்த வகையில் நமக்கு வந்து இந்த 6வது பாவத்தில் இன்னும் நிறைய காரகம் இருக்குது. எதிரின்னு ஒரு காரகம் இருக்குது. எதிரின்னா என்னென்னா, ஒரு சண்டையிடம் போக்கு, அதாவது எப்போதுமே லைஃப்பை வந்து ஒரே மாதிரி போனால் ஒரு லைஃப் இருக்காது. இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒருத்தருடைய அகம் சார்ந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அவருடைய நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்.
அவர் நண்பர்கள் யாரோ அதுதான் அவருடைய அகம் சார்ந்த வாழ்க்கை. அவருடைய புறம் சார்ந்த வாழ்க்கை, அவருடைய வியாபாரம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய எதிரி யாருன்னு பார்க்கணும் அப்படின்வாங்க. நம்முடைய பலம் என்பது நம்முடைய எதிரி. புறம் சார்ந்த வாழ்க்கையுடைய பலம் என்பது நம்ம எதிரி, நம்முடைய போட்டியாளர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த வகையில் இந்த ஆறாவது பாவம் என்பது மூணாவது பாவத்தை விட ஓரளவுக்கு பல்வேறு வகையில் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமா தான் தெரியுது. மீண்டும் நான் கன்னியூ பண்ணுறேன் சார். அடுத்து சார், நம்ம அந்த மூணாவது பாவத்தையும் ஆறாவது பாவத்தையும் இன்னும் எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, நிலையான பாவங்களை வைத்து நம்ம பிரிக்கலாம். பொதுவாக நம்ம மனித வாழ்க்கைக்கு முக்கியமான பாவம் என்பது 1, 2, 6, 7, 10 இந்த பாவத்தை வந்து நம்ம நிலையான பாவம் சொல்கிறோம். அதில் மூணாவது பாவம் இல்லை. அதுக்காக மூணாவது பாவம் ரொம்ப முக்கியமில்லாத பாவம்னு சொல்ல வரல. நிலையற்ற தன்மை இருக்கிறதால இது நிலையான பாவமாக நம்ம கொண்டாடல. அப்போ மூணாம் பாவம் வந்து எந்த விதத்தில் சார் அது? ஏன்னா அந்த மூணாவது பாவம் ரிஸ்க் இல்லாத பாவம். முதல்ல நான் சொல்கிறேன், லைஃப்பை வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாயபிளாக அகம் சார்ந்து செயல்படுத்தணும் அப்படின்னா மூணாவது பாவம் தான் ஆறாவது பாவத்தை விட ரொம்ப நல்ல பாவம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு எது பிடிக்குன்னா ஆறாம் பாவத்தில் மூணாம் பாவம் தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு நிச்சயமாக ஆறாம் பாவத்துடைய தாக்கம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா அவன் லைஃப்பில் முன்னேற முடியாது. ஓகேங்களா? அந்த வகையில் நிலையான பாவத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஆறாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கு என்னென்ன மாதிரி விளைவுகள் இந்த நிலையான பாவத்துக்கு இது தருது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல லக்ன பாவத்தை எடுத்துக்கிறோம். லக்ன பாவத்தில் ரெண்டு வித காரகத்தை நம்ம பிரிச்சுருவோம். என்னென்னா முதல்ல அகம் புறம்னு பிரிச்சிடுவோம். அகம் என்பது ஒருத்தருடைய ஆரோக்கியம். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது மூணாவது பாவம் பிரமாதமாக இருக்கும். ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கும். அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலேயே அந்த மூணாவது பாவங்கிறது அற்புதமான பாவம். அது நிறைய விஷயத்துக்கு வளர்ச்சதை மாற்றம், மெட்டபாலிசம் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மூணாவது பாவம் பிரமாதமான பாவம். இன்னும் வலி இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப நல்ல பாவம். அதனால் வந்து இன்னும் சொல்லப்போனால் மருத்துவ துறைக்கே இந்த ஆறாவது பாவத்துக்கு அந்த மூணாவது பாவம் வந்து ரொம்ப வேலை ஈஸியாக முடிச்சிடும். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறது, எக்ஸ்ரே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு மூணாவது பாவம் பிரமாதமானது. அதே ஆரோக்கியத்துக்கு ஆறாவது பாவங்கிறது பிலோ ஆவரேஜ், 40% கொடுக்கலாம். ஆவரேஜ்னு 50% 40, ஏன்னா இதுதான் நோய் உருவாவதற்கும் முதல் படி இந்த ஆறாவது பாவம் தான். ஏன்னா ஆறாவது பாவங்கிறது ஒரு சத்து அதிகமாக இருந்து இன்னொரு சத்து கம்மியாக இருக்குது. இது ஆறாவது பாவத்தோட காரகம். இதான் நோய்க்கு. ரெண்டாவது ஜீரண மண்டலம், ஜீரண மண்டல கோளாறுகள். லக்ன பாவம் ஆறுன்னு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏதோ வகையில் உடம்புல எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேங்களா? எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு வந்து என்ன காரணம்? லக்ன பாவம் ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போது இயற்கையாகவே கொஞ்சம் கோவப்படக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு. இது வந்து லக்ன பாவத்தோட அகம் சார்ந்த விஷயத்துக்கு. அடுத்து லக்ன பாவத்தோட புறம் சார்ந்த காரகங்கிறது திறமை. திறமைன்னா இந்த ஒருவருடைய தனிப்பட்ட திறமை. இப்போ திறமைசாலி அப்படின்றது எதை நம்ம எப்படி நம்ம சொல்கிறோன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அது திறமை இல்லை. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியுது, ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டிரைவர் கூப்பிட்டான்னா ஓட்டிடுவார். ஓகேங்களா? இப்போ அந்த கார் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குன்னு வச்சிங்களேன். கார் ஓட்டுறதை கற்றுக்கிறதுக்கே 20 வருஷம் ஆகும், ரொம்ப அறிவாளிக்கு தான் அது முடியும் அப்படின்னா, அப்போ கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா காரோட விலையோட கார் ஓட்டுறவங்களுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஓகேங்களா? அதாவது நம்ம கம்ப்யூட்டரை விட இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் கார், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவருக்கு சேலரி வந்து ஐடி லைனில் இருக்கிறவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம்லாம் தராங்க. ஆனால் ஒரு டிரைவருக்கு அது மாதிரி தரது இல்லை. ஏன்னா அது காமன், ஒரு ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. அது ஒரு பொதுத்தன்மை, அதுதான் திறமைன்னு சொல்கிறோம். அந்த திறமை லக்ன பாவம் மூணாவது விட்டு தொடர்பு கொள்ளும் போது, அதாவது லக்னத்தில் ரெண்டு காரகம், ஒன்று அகம் புறம்னு எடுக்கிறோம். அகம் என்பது ஆரோக்கியம், புறம் என்பது திறமை. இப்போ திறமை அப்படின்னு பார்க்கும்போது மூணாவது பாவத்துக்கு நல்லா இருக்குது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மூணாவது பாவத்தில் திறமைங்கிறதுனா எளிதில் கிரகிக்கும் ஆற்றல், சூழ்நிலை. அதாவது இது வந்து மூணாவது பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து பன்முகத்தன்மை உள்ள அறிவுன்னு சொல்லுவோம் சார். அதாவது எல்லா விஷயத்தையும் உடனுக்குடன் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு, அது பிரமாதமாக இருக்குது. திறமையை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் ஆறாவது பாவம், லக்ன பாவத்தோட ஆறாவது பாவங்கிறது என்னென்னா அது வேறு மாதிரி திறமை, தனித்த திறமை, டிமாண்டபிள் திறமை. இந்த வேலை இவரால் தான் பண்ண முடியும், இதுக்கு இந்த மாதிரி ஆளை வந்து அவர் கூட்டாக தான் பண்ண முடியும், இங்கே பக்கத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திறமை, ஒரு டிமாண்டபிள் திறமைன்னு எடுத்துக்கிறோம்.
இப்போ நிறைய பேர் கேட்கலாம், என்ன சார் லக்னத்துக்கு மூணாவது பாவங்கிறது 200% நன்மை தானே, அப்போ ஆறாவது பாவத்தை எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, திறமை என்பது புறம் சார்ந்தது. புறம் சார்ந்தது அப்படின்னாவே அது ரெண்டுக்கு எத்தனையாவது வீடும் தான் பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு பாவத்தில் உள்ள அகம் புறம்னு எடுக்கும்போது, அகம் என்பது லக்னத்தை சார்ந்தோம், புறம் என்பது இரண்டாவது வீட்டை சார்ந்தோ அல்லது அந்த பாவத்தை சார்ந்தோ நம்ம பார்க்கணும். அப்போ திறமை என்பது லக்ன பாவம் மூணாவது பாவத்தை தொடர்பு கொள்றதை விட லக்ன பாவம் ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்றவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் திறமைன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாதிரி திறமை வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும், ஈஸியாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த மூணாவது பாவங்கிறது சகலகலா தன்மைன்னு சொல்லுவோம். ஆறாவது பாவத்தை என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தில் மட்டும்தான் திறமை இருக்கும். அதுதான் இங்கே வித்தியாசப்படுது. அதாவது ரொம்ப பெரிய சாதனையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நாலேஜாக இருக்காது, ரொம்ப அடிப்படை நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கும். சில விஷயத்தில் ரொம்ப திறமை இருக்கும், ஆனால் ஒரு சில விஷயத்தில் அடிப்படை நாலேஜாக இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு எங்கே நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால், அந்த கம்பெனியோடைய எம்டி லெவலில் எங்கள் ஓனருடைய எங்கள் எம்டியோட சன், அவருக்கு ரொம்ப நாலேஜ் பர்சன். அவர் கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரிலண்ணா, எனக்கு எக்க ஓட்டே போகிறதில்ல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொது விஷயமே தெரியாது, ஏன்னா அந்த ஏழுங்கிறது பொது அறிவு இல்லையா, ஆறுங்கிறது அந்த பொது அறிவுலாம் இல்லாமல் அவன் வேலையை இன்னும் அதை மட்டும் பார்த்துட்ருப்பான். அப்போ நம்ம திறமை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தை நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு இல்லாமல் நமக்கு எது தொழிலுக்கு தேவையோ அந்த மாதிரி. அதனால தான் நான் திறமை என்பது லக்னபாவம் மூணை தொடர்பு கொள்றதை விட லக்னபாவம் ஆறு தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாவத்துக்கு, ரெண்டாவது பாவத்தில் அகம் சார்ந்த விஷயம் என்பது சக்தின்னு சொல்லுவோம், உடம்பில் உள்ள சக்தி அப்படின்னு சொல்லுவோம். புறம் சார்ந்த விஷயத்த பணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சக்தி அல்லது உடலில் உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு நம்ம எந்த எதை சாப்பிட்டாலும் உடம்பு ஏற்றுக்குது இல்லையா, அந்த ஜீரண சக்தி அப்படின்னு சொல்லலாம். அல்லது உடம்பு உடலுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன். இப்போது ரெண்டாவது பாவம் மூணாவது வீட்டை தொடர்பு கொண்டா, அதான் சாரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மூணாவது பாவம் என்பது ரெண்டாவது பாவத்துக்கு என்ன மாதிரி விளைவுகளை தருகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம என்ன சொல்கிறோன்னா, உடம்புல உள்ள சக்தியை வந்து நல்லா வச்சுக்குது, உடம்புக்கு எந்த சக்தி தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்குது, நல்லா வச்சுக்குது. ஆனால் ரெண்டாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும்போது உடலுக்கு தேவையான சக்தியில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் பணம் என்ன பார்த்து, ரெண்டாவது பாவத்தில் புறம் சார்ந்த காரங்க பணம் அப்படின்னு பார்க்கும்போது, மூணாவது பாவம் என்பது பணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் வச்சுக்குது. ஏன்னா ரெண்டாவது பாவத்துக்கு ரெண்டாவது பாவமாக போயிட்டதால் அது பெரிய அளவுக்கு வளர்ச்சி தராது, ஆவரேஜாக தான் வச்சுக்கும். அப்போது ஆறாவது பாவம் அதை நல்லா சிறப்பாக வச்சுக்கும். ஓகேங்களா, அடுத்து ஆறாவது பாவம் நோய் அப்படின்பது அகம் சார்ந்த காரகம், ஆளுமை அல்லது மாத சம்பளம் என்பது புறம் சார்ந்த காரகம். அப்போது நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாவது பாவம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இந்த அகம் சார்ந்த காரகம் எல்லாமே லக்னத்தை சார்ந்து செயல்படுங்கிறதால நோய் சம்பந்தமான விஷயத்தை உடம்பில் சேர விடாமல் காப்பாற்றிக்கும். ஆனால் ஆறாவது பாவம் அதுக்கு சமமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும், அது நோய்க்கு சாதகமானது தான். ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணாவது பாவம் என்பது ஆறாவது பாவத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்யும். ஆளுமைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, மூணாம் பாவத்தோட ஆளுமைத்தன்மைங்கிறது ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறாம் பாவத்தோட ஆளுமைத்தன்மையில் 70% வந்துச்சு. ஏன்னா ஆறாம் பாவத்தை ஆறாம் பாவத்துக்கு இது பத்தாவது பாவமாக இருக்கல. ஆனால் வெறும் மூணாம் பாவத்துக்கு ஆறாம் பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த மூணாம் பாவம் என்ன பண்ணுனா, ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை கொடுக்கும், ஒரு வேலையை செய்யறதுக்கு ரெண்டு மூணு பேரை கொடுத்துட்டு ரெண்டு மூணு பேரை வாட்ச் பண்ணும். ஆனால் ஆறாம் பாவமாக இருந்தால் அது யாருன்னு அந்த வேலையை வந்து ஒரு ஆள் கிட்ட மட்டும் கொடுப்போம், அந்த மாதிரி அர்த்தம் சார். அதாவது மூணாம் பாவங்கிறது கொஞ்சம் சாஃப்ட்டு ஹேண்ட்லிங், தன்னுடைய வேலைக்காரர்களை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆறாவது பாவங்கிறது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆளுமைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏழாவது பாவம் நிலையான பாவத்தில், திருமணம் என்பது அகம் சார்ந்த காரகம், வியாபாரம் என்பது புறம் சார்ந்த காரகம், அல்லது பொதுஜன தொடர்பு என்பது புறம் சார்ந்த காரகம்னு எடுத்துக்கலாம். அப்போ திருமணம்னு பார்க்கும்போது இந்த மூணாவது பாவம் பிரமாதமாக இருக்கும், ஆனால் ஆறாவது பாவம் மோசம் சொல்ல முடியாது, நடுநிலைன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், 7-12 தானே சார், அப்போ மோசம் தானே சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, ஏழாவது பாவம் அகம் சார்ந்த பாவங்கிறதால லக்னத்துக்கு எத்தனையாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த விளைவு தான் ஏழாவது பாவத்துக்கு வரும். அப்போ ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்கு ஆறு அப்படின்னு வரும்போது அது நடுநிலையாக போயிட்டு திருமண வாழ்க்கையில் ஜாதகர் மட்டும் சந்தோஷமாக இருப்பார், ஆப்போசிட் பேர்ஸ் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ திருமண வாழ்க்கையில் மோசம் சொல்ல முடியாது, நடுநிலை, நடுநிலைனா ஒரு சைடு மட்டும் நல்லா இருக்குன்னு. அப்போ நீங்கள் திருமணம் என்பது இருவர் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறதால இது பிலோ ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம்.
ஆனால் பொதுவாகவே ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்கிற மனவாக்கி நல்லா தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்வதை விட இந்த ஆறு தொடர்பு கொண்டாவே சில நேரத்தில் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த ஏழாவது பாவம் வலுத்து இருக்கிறவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மற்றவங்களுக்கு கட்டுப்படுற, அதாவது அடங்கி போகிறதோ அல்லது என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் கார்னருங்கிறது அதிகமாக இருக்கும். ஆறுன்னும் போது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு கொஞ்சம் ரஃப்பாக ரஃப்னு சொல்கிறத விட ஒரு ஆளுமை தன்மையோடு இருக்கிறதால அது வந்து ஆண்களுக்கு இருக்கலாம், பெண்களுக்கு இருந்தால் கொஞ்சம் சண்டை வந்துடும். இன்னொரு ஐம்பது வருஷம் கேச்சு வேணால் பெண்களுக்கு இருக்கலாம். ஓகே சார். அடுத்து வியாபாரம் பார்க்கும்போது ஏழாவது பாவம் மூணு தொடர்பு கொண்டா வியாபாரம் பிரமாதமாக இருக்குது. ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு நல்லா டெவலப் பண்ணுது, ஆனால் மார்ஜின் லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும்போது இவங்களும் வியாபாரம் பார்ப்பாங்க, ஆனால் ரொம்ப குறைந்த கிளைண்ட்டு. அதனால் இந்த ஆறு என்பது இங்கே மட்டும் ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டா பெஸ்ட்டாக, ஏழாவது பாவம் மூணு தொடர்பு கொண்டா பெஸ்ட்டான்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஏழாவது பாவம் மூணு தொடர்பு கொண்டா தான் பெஸ்ட்டு. ஆறு தொடர்பு கொண்டா என்னென்னா வாடிக்கையாளர் குறைந்த அளவில் இருப்பாங்க, அதனால் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா வியாபாரத்தை நீண்ட நாட்கள் எடுத்து செல்ல முடியாது. அதனால் இங்கே வியாபாரம் சம்பந்தமான விஷயத்துக்கு இது ஒத்து வராது. அதாவது ஏழாவது பாவம் ஆறுன்னு தொடர்பு கொண்டாவே பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைகள் அப்படிங்கிறத அந்த அந்த வியாபாரிக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறதுனா இங்கே மோனோபொலிக் வியாபாரமாக இருந்தாலும் கூட கிளைண்ட்டோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த ஏழாவது பாவம் மூணு தொடர்பு கொள்றதுக்கு ஆறு தொடர்பு கொள்றதுக்கு என்ன வித்தியாசம்னா ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு போகும்போது கிளைண்ட் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் அந்த மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஆனால் கூட்டி கேச்சு பார்க்கும்போது பிஸ்னஸை பெரிய அளவுக்கு விருத்தி பண்ண முடியாது. பிஸ்னஸ் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா ஒரு கார் வாங்கிட்டு அந்த காரில் சில பேரை ஏற்றிட்டு போயிட்டு சம்பாதிக்கிறது ஏழாவது பாவம் ஆறுன்னு வச்சுக்கங்களேன். இதே ஏழாவது பாவம் மூணுனா பஸ்ஸை வாங்கி அதில் தன்னுடைய வாடிக்கையாளரை அழைச்சிட்டு போகிறது. இப்போ கார் ஓனருக்கு நிறைய பணம் வருமா, பஸ் ஓனருக்கு நிறைய பணம் வருமா, நீங்களே யோசிங்க. இதுதான் ஏழுக்கு ஏழு மூணையும் ஏழு ஆறையும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. அடுத்து பத்தாவது பாவம். பத்தாவது பாவங்கிறது புகழ்னு சொல்லுவோம். இது அகம் சார்ந்த காரகம். புகழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவன் இந்த இது வரைக்கும் என்னென்னலாம் செய்திருக்காரோ அந்த அந்த செய்த பணிக்காக இந்த சமுதாயத்தில் அவர் மீது அவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ். புகழ் அப்படின்றது இதுவரைக்கும் செஞ்ச பாஸ்ட்டு பாஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த அகம் சார்ந்த காரகம் பத்தாவது பாவத்தோட அகம் சார்ந்த காரகம் என்பது பாஸ்ட் ஒர்க். புறம் சார்ந்த காரகங்கிறது அதிகாரம் பதவி ப்ரெசண்ட் இப்போ செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க அந்த பணி. இது வந்து புறம் சார்ந்த காரகம். பத்தாவது பாவத்தோட அகம் சார்ந்த காரகம் வந்து செய்த பணி, அது புகழ். ஏன்னா இந்த வேலைலாம் செஞ்சுருக்காருன்றதால ஒரு புகழ் வருது இல்லையா, அது செய்த பணி. இன்னொன்று செய்து கொண்டிருக்கிற பணிங்கிறது புறம் சார்ந்த காரகம், லைவில் இருக்கிற பணிங்கிறது. அப்போது இந்த மூணாவது பாவங்கிறது புகழுக்கு பிரமாதமாக இருக்கும். அவர் நல்ல வேலையை செஞ்சதால் அவர் மீது நல்ல ஒரு மரியாதை மதிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. புகழ் அவர் ஏற்கனவே செய்த பணியை வைத்து அவர் இட போடுறதுங்கிறது மூணாவது பாவம், சாரி பத்தாவது பாவத்தோட அகம் சார்ந்த காரகம். செய்து கொண்டிருக்கிற பணியில் அவருக்கு இருக்கக்கூடிய பதவி அதிகாரங்கிறது புறம் சார்ந்த காரகம். இது ஆறாவது பாவங்கிறது நடுநிலை தான். இப்போ பத்தாவது பாவம் வந்து ஆறாவது தொடர்பு கொள்ளும்போது அவருடைய வேலை செய்த வேலையால் கிடைத்த அந்த புகழ் என்பது குறைவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாவது பாவம் பொதுமக்களால் விரும்பப்படாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிரடியாக முடிவெடுப்பார்கள். அதனால் ரொம்ப சாஃப்ட் கார்னராக இருக்கனால அதை ஏற்றுக்க முடியாது. அதிரடியான முடிவு, அதாவது ரூபா நோட்டு திடீர்னு செல்லாது அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதுதான் அதிரடினு சொல்கிறது. அதுக்கப்புறம் அதிகாரம் பதவி என்பது செய்து இந்த அதிகாரம் பதவி பத்தாவது பாவத்தோட புறம் சார்ந்த காரகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவங்கிறது நல்லா டாப்பாக இருக்கும். ஏன்னா ரன்னிங்கில் இருக்கிற விஷயத்துக்கு அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில். அந்த வகையில் இங்கே பத்தாவது பாவத்தையும் நம்ம மூணாவது பாவத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஏன் அந்த மூணாம் பாவத்தை நான் விட ஆறாம் பாவத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறேன்னா மூணாம் பாவம் என்பது சொல் வீரர்கள் அல்லது பிளான் பண்ணி கொடுக்குறவங்க அல்லது திட்டமிடுறவங்க யோசனை சொல்கிறவங்க இதெல்லாம் மூணாம் பாவம் தான். ஆனால் செயல்படுத்துதல் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணவும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இந்த காதலை வாங்கி இங்கே காதலை வாங்கி எனக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்தமாதிரி செஞ்சிருவேன். ஏன்னா சொல்கிறது ரொம்ப ஈஸி, அந்த செயல்படுத்துதல் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ஆறாவது பாவங்கிறது செயல் வீரர்கள் அப்படிங்கிறதால இந்த ஆறாவது பாவம் என்பது மூணாம் பாவத்தை விட கொஞ்சம்
உயர்ந்துதான் இருக்கு. நம்ம பார்க்குற பார்வைக்கு இந்த ஆறாவது பாவங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது தர, அதனுடைய காரகங்கள் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது தர, சில விஷயத்தை ரஃப்பாக இருக்குது தர, நம்ம வந்து அது மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எழுதின அந்த விஷயங்கள் எல்லாமே ஆறாம் பாவத்தை கொஞ்சம் ரஃப்பாக தான் சொல்லியிருப்பாங்க, இந்த காரகத்தை எல்லாத்தையுமே. ஆனால் அது என்ன காரணம், அது எட்டாம் பாவத்தோட காரகத்தை கொஞ்சம் மிங்கிள் பண்ணிடுவாங்க, சேர்த்துருவாங்க. அதுதான் ஆக்சுவலாக அது மென்மைங்கிற தன்மை கொஞ்சம் குறையும் ஆறாம் பாவத்தில். பட் இருந்தாலும் ஆறாம் பாவம் என்பது சீர்தூக்கி பார்க்கும்போது 12 பாவத்தில் 2, 6, 10 திரிகோணம் தான் வந்து சிறந்த திரிகோணம்னு சொல்லலாம். காரணம்னா அதுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அர்த்த திரிகோணம் அல்லது கர்ம திரிகோணம் அல்லது பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அர்த்தம்னா வாழ்க்கையோட அர்த்தம். வாழ்க்கையோட அர்த்தம்னா என்னென்னா இருந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படிங்கிறத விட என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன சாதனை பண்ணீங்க, என்ன சாதனைங்கிறது மற்றவர்களுடைய மற்றவங்க பண்ணாத விஷயத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு இந்த ஆறாவது பாவங்கிறது உறுதுணையாக இருக்குது. பெரும்பாலும் நம்முடைய ஜோதிட நபர்கள், நம்ம ஜோதிட லைனில் இருக்கிறவங்க எல்லாம் அஞ்சாவது பாவமாக இருக்கிறதால இவங்களுக்கு வந்து ஆறாவது பாவங்கிறது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், நம்முடைய ஜோதிட லைனுக்கோ அல்லது அரசியல், இலக்கியம், விளையாட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆறாம் பாவத்தை விட மூணாம் பாவம் நல்லாயிருக்கும். ஒரு கிரிக்கெட் வீரருக்கு அஞ்சாவது பாவம் ஆறாவது ஐந்தாவது விட்டு கிரிக்கெட்னு வச்சுக்கலாம், ஐந்தாவது பாவம் ஆறாவது விட்டு தொடர்பு கொண்டால் அவர் நல்லா விளையாடுவார். ஆனால் அவருக்கு என்னென்னா விளையாட்டில் புது புது டெக்னிக்கில் வச்சுக்க முடியாது, வயசாக வயசாக தன்னை நிலைநாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். அதனால் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுவார். இது ஐந்தாவது விட மூணு தொடர்பு கொள்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த விளையாட்டு துறைங்கிறது புறம் சார்ந்த அகம் சார்ந்த காரகன்றதால் இங்கே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை. நடிப்பு துறையில் அதே மாதிரி தான், நடிப்பு துறையில் அஞ்சாவது பாவம் வந்து ஆறு தொடர்பு கொள்றதை விட அஞ்சாவது பாவம் மூணு தொடர்பு கொண்டால் தான் சிறந்த நடிகராக இருக்க முடியும். அஞ்சாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும் போது என்னாவனா அது பெரிய அளவுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்காது, நல்லா தான் இருப்பாங்க. பட் என்னன்னா நீண்ட காலம் இருக்கும் ஜனரஞ்சக ரசிகராக இருக்க மாட்டார், நடிகராக இருக்க மாட்டார். அப்போ மீதி விஷயங்கள் அகம் சார்ந்த துறைங்கிறது 30%, புறம் சார்ந்த துறைகள் 70% அப்படிங்கிறதால அந்த 70% தான் நாம் ஜோதிடர் என்பது நாம் வந்து பொது ஜனத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சாதாரண மனிதனுக்கு அதாவது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆறாவது பாவம் மூணாம் பாவத்தை விட ஒரு அடி முன்னோக்கி செல்லுது. ஏன்னா அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆறாவது பாவம் என்பது ரொம்ப அதிரடியான பாவம். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா இந்த ஆறாம் பாவத்தோட காரகத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா பாகுபலின்னு ஒரு படத்தில் அந்த ஹீரோவுடைய மனைவியை ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி இழுத்துருவார். இழுத்தும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த அவனுடைய விரலை வெட்டிடுது. ஏதோ ஒரு தவறு நடக்குது, விரலை வெட்டிடுது. உடனே ஒரு தளபதி, அவர் வந்து அந்த ராஜ்யத்தோட ஒரு தளபதி அப்படிங்கிற ஒரு சேனாதிபதிங்கிற லெவலில் இருக்கிறவர். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு அரசவையில் வந்து அந்த பெண்ணை வந்து கைதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே அந்த ஹீரோ வராரு. ஹீரோ வந்தவுடனே நேராக என்ன பண்ணுறாருன்னா அந்த மனைவிக்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணான்னு, இதுமாரி அவன் வந்து அங்கே இருக்கிற பெண்களை வந்து சின்மஷம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவன் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல அப்படின்வான். உடனே நான் படம் பார்த்துருந்தான், என்ன பண்ணேன், சரி கையை தான் வெட்ட போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான், விரல்களை அல்லன்ட்டு உடனே தலையை வெட்டான் தப்புன்னு. அதுதான் ஆறாவது பாவம். ஆனால் அவ்வளோ பெரிய அரசவையில் இவர் தான் அதுக்கு முன்னாடி சேனாதிபதியாக இருந்தார். இவர் மனைவி வந்து கர்ப்பமாயிட்டதால சரி நீ இனிமேல் மனைவி பார்த்துக்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்ட்டு அந்த அரசவையில் இவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருந்தாங்க. இப்போது ஒரு ஒரு நாட்டோட சேனாதிபதிங்கிறது பெரிய ஆள், அரசவை கூட்டம், அந்த கூட்டத்தில் ரொம்ப தைரியமாக வந்து பேசத்தே ரொம்ப கஷ்டம். அவன் உள்ளே நுழைஞ்சி வந்த உடனே இம்மீடியட்டாக அவனுடைய தலையை வெட்டிட்டு போகிறான் பார்த்தீங்களா, இதுதான் ஆறாவது பாவம். இதுதான் வந்து சத்திரிய தர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவன் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு என்ன தவறோ அந்த தவறை விட அதிகமான தண்டனையை கொடுக்கணும். இது வந்து சத்திரிய தர்மம், இது வந்து ஆறாவது பாவம். ஆனால் நீதிமன்றம் சொல்லக்கூடிய தர்மம் என்ன, அது ஒன்பதாவது பாவம். அது என்ன சொல்லுது, தவறு செஞ்சவன் அவன் திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவனுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கக்கூடாது, அவனுக்கு நிறைய வாய்ப்பு தரணும், அவனுக்கு ஒரு லாயர் வேணும், அவனுடைய ஏன் தவறு பண்ணாங்கிறத அவன் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு கொடுக்கணும், அவனை வந்து திருத்தக்கூடாது. அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி இதுவாக கூடாதுங்கிறது ஒரு அமைப்பு. இதுதான் வந்து நீதிபதிக்கு உண்டான அமைப்பு. இதுதான் நம்ம ஒரு பழமையாக சொல்லுவோம், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வங்கிறது ஒன்பதாவது பாவம். அரசன் என்பது இந்த 6-10 தான், 2-6-10.
அப்போ பாருங்க, தெய்வம் நின்று கொண்டா என்ன காரணம், தெய்வத்துக்கு தெய்வமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, அஞ்சு ஒம்பது தெய்வத்துக்கு ஒரு 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 இதுவும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறதுனா, அது ஒரு பொறுமை என்னென்னா, ரொம்ப அது ஒரு தாய் மாதிரி. கடவுள் என்பது நம்மளை எல்லாரையும் தாய் மாதிரி பார்க்குற ஒரு ஒரு அமைப்புங்கிறதால் அது வந்து நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் அரசனாகப்பட்டவன் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டாடும் போது அது வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும்போது தான் தீயவர்கள் வரமாட்டாங்க. அதனால் ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப நிதானமாக இல்லாமல் என்ன தண்டனையோ அந்த தண்டனையை உடனே நிறுவத்துதல் தான். ஏன்னா ஒரு தாமதிக்கப்பட்ட நீதியே அநீதிக்கு சமம் சொல்லுவாங்க. ஒருத்தர் நிறைய ஏகப்பட்ட ஓயில் சம்பாதிச்சிட்டாரு, அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறோம், 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது, அப்புறம் அவருக்கு ஏதோ தண்டனைன்னு சொல்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, போயிட்டு சாரி ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, உடனே உடம்பு வலிதுன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, ஹாஸ்பிட்டலில் போய் செத்துடுறாரு, சூசைடே பண்ணிக்கிறாரு, ஏதோ பண்ணிடுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ நீதி வந்து ஒன்றுமே இல்லையே. அவர் 75, அவருக்கு வழக்கு 50 வயசில் ஆரம்பித்த வழக்கு 75 வயசில் அந்த வழக்கு முடியுது, அப்போ தான் தீர்ப்பு வருது. அப்போ அந்த தீர்ப்போட பலனை அனுபவிக்கலையே. இதுதான் 5-9. 5-9 என்பது ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ரொம்ப அன்பு பண்பு பாசம் நேசம் இந்த மாதிரி போகிறது. ஆனால் 6வது பாவம் என்பது உடனடியாக ஒரு வேலையை வந்து அதிரடியாக செய்யக்கூடிய வேலை. எந்த ஒரு பிளானும் பண்ணோம், இந்த மாதிரி அதிரடியாக ஒரு களத்தில் இறங்குறவங்க தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அவங்கள தான் நம்ம தலைவராக எடுத்துக்கிறோம். அவங்க தான் வந்து லைஃப்பில் வந்து டக்கு 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 டக்குன்னு ஒரு வேலையை வந்து டக்கு டக்குன்னு ஒரு ஆஃபீஸில் கூட ஒரு வேலையை வந்து வேகமாக முடிச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வரவங்களை வந்து அந்த மேலதிகாரி ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம அந்த சேலரி நம்ம கொடுக்குறது கூட ரொம்ப மென்மையாக இருக்கிற ஆளுங்களை விட ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணி ஒரு 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 வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு அவங்களுக்கு சேலரியும் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு தனித்திறமை, ஏன்னா அவங்களுடைய கவனசிதறல்கள் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்பில். அதனால தான் நீ வேலை எடுப்புங்கிறது அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட், நம்ம 12 பாவத்தில் 12 டிபார்ட்மெண்ட் இருக்குது சார். ஒவ்வொரு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் அதிகமாக வேலை 5-9 வேலையே இல்லாத டிபார்ட்மெண்ட். ஜோதிடம், கலை, பொழுதுபோக்கு, விளையாட்டு, ஆன்மீகம், அரசியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாத சம்பளத்துக்கு போக முடியாது. உதாரணம் 3வது பாவங்கிறது கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை. இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் எப்போ ஒன்றா எது ஒன்றா ஆகலாம். அதேமாரி 3வது பாவத்தோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருளாதார வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிவி இன்றைக்கி யூஸ் ஆன் த்ரோவாக போயிடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிவி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிவி அதே பணத்தை இன்னைக்கு கொடுத்தா நம்ம அதை விட நல்ல பிரமாதமான டிவி வாங்கலாம். இதுதான் 3வது பாவத்துடைய காரகம். டிவி மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு இது எல்லாமே நிலையற்றதாக இருக்கிறதால இது வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் கூட, ஆனால் புறம் சார்ந்த விஷயத்துக்கு இது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதாவது 3வது பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், அகம் சார்ந்த விஷயத்துக்கு 3வது பாவம் பிரமாதமான பாவம் தான். கற்பனை திறன் இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஓகேங்களா. ஆனால் திட்டமிடுதல், ரெண்டா சுறுசுறுப்பு, உடம்பு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குது, இது எல்லாம் 3வது பாவத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்பது இன்றைக்கி பொருள் சார்ந்து தான் இயங்கிட்டுருக்கு. ஏன்னா இதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரும் அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைன்னார். அப்போது இன்னைக்கு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பொருளை தரக்கூடிய ஒரு அற்புதமான பாவம்னா அது 6வது பாவம் தான். ஆனால் அதே நேரத்தில் 6வது பாவத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட், நோய்கள், 2வது எதிரிகள் இதெல்லாம் இருந்து அதை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப கடினம். அதாவது எந்த விஷயம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதோ அதை யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். எந்த விஷயம் ஈஸியாக இருக்கோ அது எல்லாரும் கையில் எடுத்துருவாங்க. ஓகேங்களா, எல்லாரும் கையில் எடுக்கிற விஷயங்கள் வந்து எப்போதுமே அந்த டிமாண்ட் அண்ட் ஏதோ சொல்லுவாங்க, டிமாண்ட் அண்டு சப்ளை அப்படின்ட்டு. டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ அதிகமாகும். அப்போது இந்த வர்ணாசிரம ரீதியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னா இதில் வந்து அந்த 4 கேட்டகரியில் உங்களுக்கு சத்திரியருடைய வேல்யூ தான் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது ஒரு 5% தான். பிராமணர் அப்படிங்கிற ஏரியாவை ஒரு 10% விட்டுடலாம். 3 நடுநிலை பொதுமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% வச்சிடலாம்.
அதிகமாக இருக்கிறது 4, 8, 12 தான் அதிகமாக இருக்காங்க இந்த உலகத்தில். ஓகேங்களா? அந்த வகையில் நமக்கு பல்வேறு வகையில் இதை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது, மூணாவது பாவம் அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது நல்ல பாவம், ஆறாவது பாவத்தை கம்பேர் பண்ணுவது பண்ணும்போது மூணாவது பாவம் தான் சிறப்பு, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை என்பது புறம் சார்ந்த வாழ்க்கை தான், புறம் சார்ந்த மனிதர்கள் செயல்பட ஆரம்பித்தாச்சு. ஓகேங்களா? அதனால் நம்முடைய குழந்தைகளோட எல்லாரையும் விட சிறப்பாக வரும்போது நம்ம சந்தோஷப்படுவோம், எல்லாரையும் வின் பண்ணிட்டு வரும்போது தான் சந்தோஷப்படுவோம். அதனால் ஆறாவது பாவம் தான் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது மூணாவது பாவத்தை விட. இதில் சின்ன சின்ன வித்தியாசம் வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா அகம் புறம்னு பிரிக்கும் போது இது வந்து நம்ம இங்கே ஒரு ஆண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறேன். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணாவது பாவத்தை விட ஆறாவது பாவம் கொஞ்சம் சிக்கல் தான். இங்கே பெரும்பாலான நபர்கள் வந்து நம்ம ஆண்கள் அப்படின்ற மாதிரியே நம்ம பேசிட்டு, நான் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளானட் மூணாவது பாவத்தை தொடர்பு கொள்வது சிறப்பான அமைப்பு ஆறாம் பாவத்தை விட. அதேமாரி அகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆறாம் பாவத்தை விட மூணாம் பாவம் தான் சிறப்பு. நம்ம மாதிரி ஜோதிடர்கள் அரசியல், ஆன்மீகம், பொழுதுபோக்கு, விளையாட்டு இந்த மாதிரி கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மூணாவது பாவத்தை விட ஆறாம் பாவம் கொஞ்சம் சிக்கலில் தரதான் செய்யும். ஒரு பன்முகத்தன்மையை கொடுக்காது, அது ஒருமுகத்தன்மையை கொடுக்குற அமைப்பாக மாறிடும். அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிக்கலான அமைப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எந்த எல்லா ஒரு துறையிலையும் ஏதாவது ஒரு 2-3 பாவங்களாவது ஆறாவது விட்டு தொடர்பு கொண்டிருக்கணும். குறிப்பாக ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமாக, இந்த உலகத்தில் அவர் சாதனை படைக்கக்கூடிய ஜாதகமாக அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் லக்ன சப்லாடு எந்த விதத்திலையாவது 2-6 பற்றி தொடர்பு கொள்ள வேண்டும். குறிப்பாக 2 விட 6 பற்றி தொடர்பு கொள்ள வேண்டும். எந்த விதத்திலையாவதுன்னா லக்ன சப்லாடு லக்ன சப்லாடே 2-6 சப்லாடாவோ, லக்ன சப்லாடு நின்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தில் 6-10 அல்லது லக்ன சப்லாடு 2-6 ஸ்டார் லாடாகவே வந்துடுற மாதிரி. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் லக்ன சப்லாடு புதன், அது 2-6 ஸ்டார் லாடாகவே வந்துடுது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது பாவத்துடைய தன்மை நிறைய இருந்தாலும் கூட 6-10 எனக்கு இயங்கிட்டு தான் இருக்குது. நிறைய விஷயத்தில் எனக்கும் வந்து நிறைய பிளானட் மேலோட்டமாக பார்க்கும்போது, இந்த ஃபுல் சார்ட்னு சொல்லக்கூடிய வெறும் சப்லாடு மட்டும் எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து வெறும் 3-9 தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா நீங்கள் பார்க்கும்போது லக்ன சப்லாடு புதன், அது 1-3-7-9 சப்லாட், அதே புதன் 2-6 ஸ்டார் லாடாக வரும். அதுக்கப்புறம் புதன் என்ற நட்சத்திரம் சனி, அது 1-4-7-10 சப் சப்லாடாக வரும். அதுக்கப்புறம் மீண்டும் புதன். எதுக்கு சொல்ல வரோன்னா, லக்ன சப்லாடு எந்த விதத்திலாவது ஒரு ஜாதகத்தில் 6-10 தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி தொடர்பு கொண்டால் தான் கொஞ்சம் அந்த ஒரு ஊறுகாய் மாதிரி இந்த ஆறாவது பாவம் கொஞ்சம் இருந்தால் தான் லைஃப்பில் வந்து லிஃப்ட் பண்ண முடியும், மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்க முடியும் கொஞ்சமாவது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ, இதுவும் ரொம்ப முக்கியம், ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் எந்த விதத்திலையாவது 2-6 தொடர்பு கொள்ள தான் ஆகணும். அட்லீஸ்ட் 6-10 ரெண்டோட விட்டலாம். ஒருத்தர் எந்த துறையில் இருக்காரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் 6-10 தொடர்பு கொண்டு இருந்தால் தான் அந்த துறையில் அவர் சாதனையாளராக இருக்க முடியும், இல்லைன்னா முடிய முடியாது. அதுக்கப்புறம் 7வது வீடு, இது எல்லாருக்கும் காமன், அதாவது ஒருத்தர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த பாவம் ஒன்று. அதுக்கப்புறம் 7வது வீடு, 7வது வீடு எந்த விதத்திலையாவது 6-10 தொடர்பு கொள்ள வேண்டும். ஏன் 7வதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், 7வது வீடு 6-10 கணவன் மனைவி உறவு சரியிருக்காதே, கரெக்டு தான். ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒருவரை விட இன்னொருத்தர் உயர்ந்தவர் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த 6வது பாவம் தான் ரொம்ப முக்கியம். அப்போது 6-10 அப்போ 7வது பாவம் எந்த விதத்திலையாவது 6-10 தொடர்பு கொண்டிருந்தால் தான் அதுவும் சிறப்பு. அடுத்து 10வது பாவம் எந்த விதத்திலையாவது 6-10, அப்போ 1வது பாவமோ 1வது பாவம், அப்புறம் ஜாதகர் இருக்கிற துறை, அப்புறம் 7வது வீடும் 10வது வீடு, தேவைப்பட்ட 6வது வீட்டையும் எடுத்துக்கலாம். இந்த 5 பாவங்களும் அல்லது 4 பாவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எந்த விதத்துலையும் 6-10 தொடர்பு கொள்ளலைன்னா அவங்க வந்து 10-11 தான் வாழ்க்கையில் இருக்க முடியுமே ஒழிய ஒரு சிறந்த நபராக இருக்க முடியாது. நாம் இங்கே கேள்வி வந்து ஒரு தனி மனிதனுடைய உயர்வுக்கு வந்து உறுதுணையாக இருப்பது 6ஆம் பாவமா அல்லது 3ஆம் பாவமானு பார்க்கும்போது, 3ஆம் பாவத்துடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே 6ஆம் பாவத்தை சொல்ல அதே உணவு விசேஷம் 3ஆம் பாவத்துக்கு சொல்வேன். லக்ன பாவம் எந்த விதத்திலையாவது 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டது தான்
அவர்கள் எப்போதும் இளமையாக இருப்பாங்க அல்லது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஒரு நபராக இருப்பாங்க. லக்ன பாவம் எந்த விதத்துலையாவது, லக்ன சப்லாடு மூணாவது வீட்டுக்கு சப்லாடாவோ, லக்ன சப்லாடும் லக்ன சப்லாடு 3, 7, 11 ஸ்டார்லாடாவோ இல்லை சப் சப்லாடாக வந்தால் மூணாவது வீட்டோட தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்றைக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம். ரெண்டாவது லைஃப்பில் வந்து போராட்டங்கள் இருக்காது. இந்த மூணாவது பாவம் லக்ன சப்லாடும் மூணாவது வீட்டும் ஒரே பிளானட்டாக இருக்கும், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து எல்லாமே அவங்களுடைய ஸ்மார்ட் புத்தியால் அவங்க அறிவுத்திறனால் அவங்க அப்படியே அதை மாற்றிடுவாங்க. இந்த மூணாவது பாவத்துக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. மூணாவது பாவங்கிறது தன்னுடைய மதி நுட்பம்னு சொல்லுவோம். மூணாவது பாவத்தை நான் ஏறி திரும்ப நான் சொல்கிறேன் சார், மூளை இருக்கிறவனுக்கு செயல்திறன் இருக்காது, செயல்திறன் இருக்கிறவனுக்கு மூளை இருக்காது. இது பொதுவான, இதை தான் வந்து அந்த காலத்திலே ஏதோ ஒரு படத்தில் வந்து காசு பற்றி படிக்கும்போது அறிவு இல்லாதவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாட்டு வரும். நம்ம ஜெயக்குமார் சாரோட அந்த பாட்டை கடைசியாக கொஞ்சம் பாடி காமிச்சார், நான் கூட டெலீட் பண்ணாத 11 மணிக்கு மேலே வந்துட்டு தான். அந்த மாதிரி இது இயற்கை, இது அறிவு என்பது அகம் சார்ந்தது, பணம் என்பது புறம் சார்ந்தது. ஆனால் அந்த ரெண்டு ஆறாவது பாவங்கிறது அகத்தை வந்து முழுசாக கெடுக்கல, அகத்தை நடுநிலை ஆகிட்டதால ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு அறிவு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை பிரதானமாக ஆகிறதால நம்ம என்ன சொல்கிறோன்னா, லக்ன பாவம் இந்த மூணாவது விட்ட தொடர்புன்னு நல்ல கிரியேட்டிவ் திறன், கற்பனை திறன், சமயோஜித புத்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் லைஃப்பை ரொம்ப என்ஜாயபிளாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மூணாவது பாவத்துடைய அமைப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தோஷமாக எளிமையாக டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையா, உடனுக்குடன் தன்னுடைய தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுறது. இந்த மாதிரி விஷயத்துக்கு மூணாவது பாவம் ரொம்ப அற்புதமான பாவம் ஆக்சுவலாக. அப்போ லக்ன பாவம் மூணாவது வீட்டையோ அதேமாதிரி ஏழாவது விட மூணாவது விட தொடர்பு கொண்டால் தான் கணவன் மனை உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மன ஒற்றுமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மன ஒற்றுமைக்கு அந்த மூணாவது பாவங்கிறது ரொம்ப அற்புதமான பாவம். கணவன் மனை ஒருவருக்கொருவர் நல்ல ஜாலியாக பொழுதுபோக்காக இருக்கிறதுக்கு இந்த மூணாவது பாவங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். அதேமாதிரி பத்தாவது பாவம் மூணாவது பாவமாக இருக்கும்போது தொழிலில் அடிக்கடி அப்டேட்டு, புது புது யுக்திகளை கையாளுதல். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இதே பற்றி மட்டும் நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்த வருஷத்தில் கேட்கும்போது மூணாவது பாவத்துடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது இன்றைக்கி நாம் இருக்கிற காலங்கள் வந்து டிஜிட்டல் வேர்டுன்னு சொல்கிறோம். இந்த டிஜிட்டல் வேர்டு அப்படிங்கிறது என்னென்னா தேர்ட் ஹவுஸ் தான் அதுக்கு மெயின் காரணமே. எல்லாமே டிஜிட்டலில் கொண்டாட போகிறாங்க. இந்த மூணாவது பாவங்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த நாகரீக உலகத்தில் மூணாவது பாவங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஆதார் அட்டை பாருங்கள், ஒரு ஆதார் அட்டையை வச்சுக்கிட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷனுடைய எல்லா ரிப்போர்ட்டும் அதிலே வந்துடும். எவ்வளோ தவறுகளை குறைக்கக்கூடிய பாவம் இந்த ஆறாவது பாவத்தினுடைய ஆதிக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் தான் இந்த அதை ஒரிஜினல் ஆறாவது பாவம் தீமை செய்யாது. திரும்பவும் சொல்கிறேன், அது எட்டாவது பாவமாக மாறிடுது. அதை எட்டாவது பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மூணாவது பாவங்கிறதால லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மூணாவது பாவங்கிறது நல்லாயிருக்கும். அதை லைஃப் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கணும்னா மூணாவது பாவமோ, லைஃப்பில் சாதிக்கணும்னா ஆறாவது பாவம். சாதனை என்பது ஆறாவது பாவம், என்ஜாய்மெண்ட்டு சுமூகமாக லைஃப்பில் நல்ல ரிலாக்ஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மூணாவது பாவம். குறிப்பாக இந்த மூணாவது பாவத்தில் தசாபுத்திகள் லைஃப்பில் பிற்பகுதி வந்தால் அது சந்தோஷமான ஜாதகம்னு சொல்லலாம். ஒரு 50-60 வயசுக்கு மேலே நடக்கிற தசாநாதன் மூணாவது வீட்டையே தொடர்பு கொண்டிருந்தால் அது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு தான். ஆனால் நம்ம வாழ்க்கை என்பது எந்த இடத்த சொல்கிறோம், நம்ம வாழ்க்கை என்பது முதல் பகுதி, இடைப்பகுதி, கடைப்பகுதின்னு சொல்கிறோம். அதில் இடைப்பகுதியில் நம்ம சாதனையாளராக இருந்து கடைசி பகுதியில் அதை அனுபவிக்கணும் இல்லையா. அப்போ முதல் பகுதியில் நமக்கு மூணாவது பாவம் வந்து, நடு பகுதியில் ஆறாவது பாவம் வந்து, கடைசி பகுதியில் மூணாவது பாவம் வந்து, அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அதுதான். அப்போ ஒரு மனிதனை உயர்த்திட்டு அது நடு பகுதியில் உயர்த்திட்டு முதல் பகுதியில் கற்றுக்கொண்டு நடு பகுதியில் வாழ்க்கையை உயர்த்திட்டு மூணாவது பகுதியில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த கடைசி பகுதியில் மூணாவது பாவம் வர்றது ரொம்ப நல்ல அமைப்பு. அதனால் இங்கே உயர்ந்ததா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அகம் புறம் எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது கூட்டி கழித்து நம்ம நிதானமாக சிந்தித்து இன்னும் எவ்வளோ வகைகளெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த மூணாம் பாவத்தை விட கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆறாவது பாவம் தான் கொஞ்சம் முன்னோக்கி இருக்கிற மாதிரி தெரியுது.
இந்த ஆறாவது பாவம் தான் பல்வேறு வகையில் மூணாம் பாவத்துக்கு இணையாக வந்தாலும் கூட ஏன் இங்கே ஆறாம் பாவம் உயர்த்தினா அந்த உழைப்பு என்பது தான், இந்த உழைப்பு. ரெண்டாவது வந்து ஒரு பயம் இல்லாத தன்மை, தில் த்ரில்லை எதிர்கொள்ளுதல், இந்த மாதிரி அமைப்பு தான். எப்போதுமே லைஃப்பில் அந்த த்ரில் அப்படிங்கிறதும், த்ரில் என்பது இருந்தால் தான் லைஃப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்னேற்றமாக இருக்கும். எதிரிகள் தொழிலில் போட்டியாளர்கள் இருந்தால் தான் ஒரு வளர்ச்சியே கிடைக்கும். ஒரு இல்லைனா அப்படியே லைஃப்பில் வந்து ஒரு ஒரு கம்பேரிசன், நாம் இவங்கள மாதிரி வாழணும், இவங்களை விட முந்தணும் அப்படின்னு ஒரு ஒரு வெறிதனம் வரும்போது தான் லைஃப்பில் முன்னேற்றங்கள் வருது. அந்த வகையில் எல்லா விஷயத்தையும் நான் கூட்டி பார்க்கும்போது, பெண்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் அங்கங்கே ஆறாம் பாவம் தான் நல்லது தான். அது அதிகமாக, அதாவது ஆறாம் பாவம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகம் எடுத்திங்கன்னா மூணாம் பாவங்கிறது, மூணாம் பாவம் ஆறாம் பாவத்தை மட்டும் நம்ம வச்சுக்குவோம் சார், மற்ற பாவத்தை அப்புறம் பாவம், மூணாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் வச்சு பார்க்கும்போது, மூணாம் பாவம் ஒரு 60% பெண்களுக்கு, 30-40% ஆறாம் பாவம்னு வச்சுக்கலாம். ஆண்களுக்கு அப்படியே உள்டாக, ஆண்களுக்கு 60% ஆறாம் பாவம், 30% மூணாம் பாவம்னு வச்சுக்கலாம். இப்போ பெரும்பாலும் நம்ம இந்த மனிதன், இந்த மாதிரி குடும்பம், இதெல்லாம் வந்து குடும்பத்தோட தலைவன், இதெல்லாம் ஆண்களாகவே இருக்கிறதால, யாரும் கோச்சிக்கூடாது, ஆண்களாகவே இருக்கிறதால நம்ம ஜோதிட விதிகளும் அப்படியே வந்துடுறதால நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆறாம் பாவம் தான் கொஞ்சம் மூணாம் பாவத்தை உயர்ந்தது பல்வேறு வகையில். ஆனால் என்னென்னா அது ஒரு லிமிட்டோடு இருக்கணும். உதாரணத்துக்கு ஆறாம் பாவத்தில் ஒரு காரகத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மருந்துன்னு சொல்கிறோம், இது ஆறாம் பாவத்தோட காரகம். இந்த மருந்து அதிகமாக போனால் விஷமாயிடுது, ஓகேங்களா, கம்மியாக போனால் வேலை செய்யாமல் போகுது. அப்போ அளவோடு இருக்குது இல்லையா, அப்போ அளவோடு இருக்கிறதால இந்த ஆறாவது பாவம் என்பது, அளவோடு இருந்தால் அந்த கயிற்று மேல் நடக்கிற மாதிரி ஆறாம் பாவம் எட்டாம் பாவமாக கன்வெர்ட் பண்ணாத அளவுக்கு இருந்தால் அது வந்து சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் பல்வேறு விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கும்போது, மூன்றாம் பாவத்தை விட ஆறாம் பாவம் ஒரு அடி முன்னோக்கி நிற்கிறது என கூறிக்கொள்கின்றேன். வரும் காலங்களில் மூன்றாவது பாவம் என்பது ஆறாம் பாவத்தை முந்தக்கூடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்னும் 10 வருடமோ அல்லது 20 வருடமோ இன்னும் தகவல் தொடர்புகள் அதிகமாக மூணாம் பாவத்துடைய விஷயங்கள் அதிகமாகவும் ஆறாம் பாவத்துடைய விஷயம் குறையும் வந்துடும். அந்த வகையில் இன்றைய பட்டிமன்றத்தில் என்னுடைய தீர்ப்புன்னு சொல்லலாம், கருத்துன்னு சொல்லலாம். கருத்து என்பது மூன்றாம் தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு மூன்றாம் பாவத்தை விட ஆறாம் பாவமே வலிமை பெறுகிறது, நன்றாக உள்ளது என்று கூறிக்கொள்கின்றேன். திரும்ப என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த பாவம் சார் பிடிக்குன்னா, எனக்கு மூணாம் பாவம் தான் பிடிக்கும், அது வேறு விஷயம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அகம் சார்ந்தது, நான் யாரையும் போட்டியாக எடுத்துக்கல, பொதுமக்கள் பொது சேவையை நான் ரொம்ப விரும்புகிறேன். உதாரணத்துக்கு இந்த மூணாவது பாவம் இருக்கிறதால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம பேசுகிறோம், நம்ம டெலகிராம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மூணாவது பாவத்தின் மூலமாக தான் பருகிறோம். இதே ஆறாம் பாவமாக எனக்கு இருந்திருந்தால் நான் இந்த விஷயத்தெல்லாம் பெரிய அளவுக்கு எடுத்து செல்லன்ற நோக்கம் இருந்திருக்காது, பெரிய வளர்ச்சி வந்திருக்காது. அதனால் அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் மூணாம் பாவம் தான் பொக்கிஷமான பாவம். ஆறாம் பாவத்தை விட பல மடங்கு அது பொக்கிஷமான பாவம். நாம ஏன் இங்கே ஆறாம் பாவத்தை சொல்கிறோன்னா, பெரும்பாலான தொழில்கள் வந்து புறம் சார்ந்தே போயிடுச்சு. இன்றைக்கி நடத்துகிற பெரும்பாலான தொழில்கள் வந்து புறம் சார்ந்தே போயிட்டதால அப்படி தான் அவருக்கு, எவ்வளோ காலானாலும் புறம் சார்ந்த தொழில்கள் வந்து அதிகமாக இருக்கும், போக போக போனால் அகம் சார்ந்த தொழில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். போக போக போ, இப்போ 30-60, 30-70 இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து 35-65 வரும். போக போக, ஏன்னா நம்ம அந்த காலத்தில் இருந்த விவசாயத்தை எடுத்துக்கலேன், கவலை எடுத்து தண்ணி எடுத்து 2 மாட்டை கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சாலும் கூட முடியாது. இன்றைக்கி சுவிட்ச் போட்டால் வந்து பார்த்தீங்களா, இதுதான் மூணாம் பாவத்துடைய ஒரு ஸ்மார்ட் ஒர்க். இது போக போக மனிதனுடைய அந்த உழைப்பெல்லாம் போக போக குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது நெருங்கி 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 வருது, டிஜிட்டல் வேர்டாக மாறி மாறி வரும். அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மூணாம் பாவமே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, இந்த மூணாம் பாவத்துடைய தன்மை எல்லாருக்கும் சமமாக போய் சேர்ந்தது பாருங்கள். அதனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து வெற்றின்னு சொல்ல முடியல. ஒரு வெற்றி என்பது, முன்னேற்றம் என்பது ஒருத்தர் செய்கிறத மாதிரி இன்னொருத்தர் செய்ய முடியாத தன்மை தான் வெற்றின்னு சொல்கிறதால, அவர் வழி இல்லாமல் நம்ம ஆறாவது பாவத்தை தான் நம்ம வந்து இங்கே வந்து மார்க் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுறோம். மற்றபடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபாவளி நேரத்தில் உங்கள் குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இந்த பட்டிமன்றத்தால் நிறைய குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுகள் வந்திருக்கும், அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.